வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிதுனம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். மிதுனம், இப்போ மிதுனம் வந்து இந்த மாதத்தில் எப்படி பிளானட்ஸுடைய பொசிஷன்ஸ் இருக்குது, டேட் வைஸ் எப்படி இருக்குது, ஏன்னா டிசம்பரில் 6 கிரக சேர்க்கைகள் வந்து ஒன்றா இருக்க போது. ஸோ விழிப்புணர்வோட கவனமோடு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம், கிளியராக புரிஞ்சிக்கலாம். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி புதன் இடம் மாறுறார். எங்கேருந்து எங்கே மாறுறார், 5th of December புதன் விருச்சிகத்தை அடைவார். அப்போ மிதுனத்துக்கு அது 6வது வீடு. அதே 25ஆம் தேதி அந்த புதன் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 15th of December சுக்கிரன் மகரத்துக்கு போகிறார். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் சுக்கிரன் 8th December அதே புதன் 5th of December 6ஆம் இடத்தில். அப்போ 6இல் புதன், 8இல் சுக்கிரன். சுக்கிரன் வந்து நான் சொல்றது 15th. இந்த புதன் 25ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போகும். 16ஆம் தேதி சூரியன் 7ல் போயிடும். இதெல்லாம் தான் கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் முக்கியமாக. அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குமா, எக்ஸலண்ட்டாக இருக்குமா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், ஹெல்த் வைஸ் நான் சில விஷயங்களை சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணுங்கள். இந்த 6 கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்கிறது 25th of December, 26 and 27 இந்த 3 நாட்கள் 6 கிரகம் ஒன்றா சேரும், சந்திரன் விலகி போகும் உடனே. இப்போ மிதுனத்தை இது பாதிக்குமா, 7ஆம் இடத்துல கிரக கூட்டணிகள். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலுடைய தொழில்ஸ்தானம், அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் இந்த 7. இந்த இடத்துல அந்த கிரக சேர்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து கரியர் வைஸ், ஜாப் வைஸ், இன்கம் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் சில முக்கியமான மாற்றங்கள், லைஃப் பார்ட்னர் அதுலேயும் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை இந்த 6 கிரக சேர்க்கைகள் தூண்டிவிடும். இதில் சுக்கிரன் 8ஆம் இடத்துலையும் புதன் 6ஆம் இடத்துல, பட் புதன் அந்த 6 கிரகத்தில் சேர்ந்துடும், செவ்வாய் வந்து அந்த 6ஆம் இடத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருக்கும்பொழுது இந்த மாதத்தை நம்ம நினச்சபடி செய்யலாமானா, நோ, கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஏன்னா அந்த 6 கிரக கூட்டணி ஒரு கிரகம் மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், குழப்பத்தை கொடுக்கும். அதுவும் புதன் அங்கே இருக்கிறதுனால புதனுக்கு வந்து எதிர்க்கிற சக்தி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒத்து போகிற குணத்தையும் கொடுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். டேஞ்சராக ஏதாவது இருக்கா, அப்படி ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் பர்த் சார்ட்லேயும் ஒருவேளை இந்த மாதிரி 6 பிளானட்ஸ் இல்லை 4 பிளானட்ஸ் இல்லை 3, 2 ஏதாவது கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த 6 கிரக சேர்க்கையில் ஏதேனும் 2 கிரகம் உங்கள் ஜாதகத்தை சேர்ந்துருந்தா அந்த 2 கிரகம் இப்போ வேலை செய்யும். இது ஒரு பாயிண்ட். lifehoroscope.in போங்க. முதல்ல உங்கள் சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் சார்ட்டை முதல்ல எடுத்து பாருங்கள், எப்படி பிளான் சேர்ந்துருக்கு, எவ்வளோ டிகிரியில் இருக்குது, என்ன தசாபுதி நடக்குது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இந்த 6 கிரக சேர்க்கைகளுடைய பார்வைகள் நேராக உங்கள் ராசிலேயே தான் விழுது, மிதுனத்தில் தான் விழுது. மிதுனத்தை விழுதும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற குழப்பத்தையும் அதிகரிக்கும். சுக்கிரன் 8, அப்போது உங்களுடைய ராசி பிரகாரம் குருவுடைய பார்வை இருக்கிறது ஒரு பலம். உங்களுக்கு ஃபேமிலி, உங்களுடைய ஃபினான்ஷியல், உங்களுடைய கரியருக்கு ஒரு பலம், ஸ்ட்ரென்த். இப்போ குரு வந்து சேஃபாக இருக்கார் இந்த மாதம் முழுக்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5th 25th வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத மன உளைச்சல்லாம் கொஞ்சம் ஏற்படும், தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், முடிவுகளில் வந்து தெளிவு இருக்காது, அதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்கிறது 5th of December 25th. 25க்கு மேலே புதனும் 7ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது உங்கள் ராசி பிரகாரம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி 7ல் இருக்கிறதுனாலையும், கேது 7ல் இருக்கிறதுனாலையும், சூரியன் 7ல் இருக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஹெல்த் வைஸ். அதே மாதிரி ஆர்குமெண்ட், தேவையில்லாத வாத விவாதங்கள் பண்ண வேண்டாம், தொழில் முறையாக இருக்கட்டும்,
பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கிய முடிவுகள், திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். அந்த முடிவுகள் எடுத்து அதுக்கப்புறம் அதை அவஸ்தப்பட வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிதுனத்துக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள். கல்வி திட்டங்கள் இருக்குது, நல்ல கோர்ஸ் பண்ணணும் இல்லை கல்வி திட்டங்கள் இருக்குது, அதை ஜான்வரிக்கு அப்புறம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எல்லா கிரகங்களும் பிரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜனவரிக்கு பிறகு போயிடுங்க, டிசம்பரில் அந்த பிளான் பண்ண வேண்டாம். ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் அந்த 3 நாட்கள் 25, 26 and 27 இந்த 3 நாட்களில் பயணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ல் 6 கோள்கள், அந்த ராசியில் ராகு, 8ல் சுக்கிரன், இந்த மாதிரி தான் பிளானட்ரி பொசிஷன் இருக்குது. அதுலேயும் கடல் தாண்டி பிரயாணம் ட்ராவல் பண்ணுறீங்க, வேறு ஊர் வேறு மாநிலம் வேறு நாடுக்கு போகிறீங்கன்னா நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கிரக சேர்க்கைகள் அவ்வளோ ஃபேவராக இருக்காது. ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெடுதல் செய்யும். இப்போ எல்லாமே ரொம்ப மோசமாகிடும்னு கிடையாது. அந்த குரு இருக்கிறதுனால அவ்வளோ மோசமான பலனை கொடுக்காது. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணு. இப்போது 6 பேர் ஒரு வீட்டில் இருக்கோம், 2 பேர் நல்லதே செய்கிறாங்க, நல்லதே சொல்கிறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, மீதி 4 பேர் ஏதாவது தொல்லை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? நம்ம அதை ஒரு பேலன்ஸ் தான் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நம்ம வந்து இது கவனக்குறைவாகவும் இருக்க முடியாது. ஆரோக்கியத்துலேயும் கவனக்குறைவாக இருங்க, கொடுக்கல் வாங்கலில் கவனக்குறைவாக இருங்க. முக்கிய முடிவுகள், உங்களுடைய கரியர் சேஞ்ச் ஆர் கரியர் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை வீடு மாற்றுறதுலாம் கூட கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா பெட்டர். எப்படியும் அது மார்கழி மாதம், யாரும் பெரிய முடிவுகள் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் வந்து விலகின பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இதுதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்ல வரேன்னா, குரு நல்லா இருக்கிறதுனால இருக்கிற வேலை, இருக்கிற குடும்பம், வருமானம், ஒரு வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் வராது. புதுசாக செய்கிற முயற்சி வந்து இடம் மாற்றம், படிப்புக்காக ஒரு பிரயாணம், ட்ராவல், பொதுவான ஒரு பயணம், ப்ளஸ் உங்களுடைய கரியர் சேஞ்ச், கரியர் ஷிஃப்ட் ஆர் நியூ ஜாப், நியூ பிளேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருந்தால் சேஃப். மிதுனம் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது இந்த மாதத்தை அழகாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்தோட தசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோடய கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள், ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த 2 லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10ல் இருக்கார், 11ல் இருக்காரா, இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறாரு. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனார் கூடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும், அதாவது தகப்பனாரும் Music